ஹலோ மெடியர் பி கே பேட்டேஸ், ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தேசம் தான் உலகத்திலேயே அதிக முஸ்லீம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டுக்கு அப்புறமா தான் பாகிஸ்தான், ஏன் இந்தியாவும் வருது. பட் இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கே ஒரு டவுட் வரும், இது நிஜமாவே முஸ்லீம் தேசம் தானா அப்படின்னு. ஏன்னா இங்க நீங்க ஹிஜாப் அணியணும்னு நினைச்சா அணியலாம், இல்லைன்னா வேண்டாம். அண்ட் இங்கேயும் ட்ரக்ஸ் இருக்கு. இந்த நாட்டில் இருக்க மக்கள் நாய், பன்னி, தவளை, பாம்பு, வெட்டிக்கிளி இது எல்லாத்தையுமே சாப்பிடுறாங்க. பத்த பணக்க முஸ்லிம் நாடுகள் மாதிரி இங்கேயும் தங்கம் இருக்கு, பட் அது அவங்களுக்கு சொந்தம் இல்ல. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் மட்டும் இல்லாம ஒருவேளை இந்த நாட்டை நீங்க சுத்தி பார்க்க போகணும்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகும், அண்ட் விசா ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற மத்த இன்ஃபர்மேஷன்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட் மாட்டுங்க. இன்னைக்கு நம்ம போக போற நாடு இந்தோனேஷியா. கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பி கே, இது நம்ம பி கே பைட்ஸ். இந்த நாட்டோட அபிஷியல் பேரு ரிபப்ளிக் ஆஃப் இந்தோனேஷியா. இதுதான் உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடு. இங்க 57% பேர் நகர பகுதியில வசிக்கிறாங்க, அண்ட் மீதி இருக்க 43% பேர் வில்லேஜ் ஏரியால இருக்காங்க. இந்த நாட்டு மக்களோட சராசரி வயதுன்னு பார்த்தா அது 30. சோ இதுவும் ஏசியாவுக்குள்ள ஒரு இளமையான தேசம்தான். இந்த நாட்டோட தலைநகரத்தோட பேரு ஜகார்த்தா. இந்த நகரத்துல வசிக்கிற மக்கள் தொகையின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இதுதான் உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய நகரம். சொல்ல போனா தோராயமா 50% இந்தோனேஷியர்கள் இந்த நகரத்துல தான் இருக்காங்க. ஜகார்த்தாவை பொதுவா தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், நம்ம மதுரை மாதிரியே ஜகார்த்தாவும் தூங்கினதே கிடையாது. எப்பவுமே இங்க வேலை நடந்துகிட்டே இருக்கும், அண்ட் மக்கள் கூட்டமும் எப்பவுமே உங்களால பார்க்க முடியும். இந்தோனேஷியா ஒரு முஸ்லீம் தேசம், அதுவும் உலகத்திலேயே அதிகமான முஸ்லீம்களை கொண்டிருக்க தேசம். இங்க இருக்க 27 கோடி மக்கள் தொகையில 88% பேர் முஸ்லீம் தான். மீதி இருக்கவங்க புத்த மதம், இந்து மதம் இந்த மாதிரி மதங்களை ஃபாலோ பண்றாங்க. இந்த நாட்டோட அபிஷியல் லாங்குவேஜ் பாஷா இந்தோனேஷியா. அது மட்டும் இல்லாம இந்தோனேஷியால 800க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசுறாங்க. இந்தோனேஷியாவையும் இந்தியாவையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கல்ச்சர்ல கொஞ்சம் நம்ம கூட அவங்க மேட்ச் ஆகிற மாதிரி தெரியும். ஏன்னா இங்கேயும் புத்திசம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த 800 மொழிகள்ல இந்தியாவோட சாயல்களை உங்களால பார்க்க முடியும். 88% முஸ்லிம் மக்கள் இருக்கு இந்த நாட்டிலையும் இந்து கோவில்கள் அதிகமாவே இருக்கு, அண்ட் இந்து பண்டிகைகளும் அதிகமா கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தோனேஷியால நிறைய மக்கள் கிருஷ்ணா அப்படிங்கிற பேரை வச்சிருக்கிறது உங்களால கவனிக்க முடியும். இது ஒரு முஸ்லீம் தேசம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பட் அந்த மாதிரி எந்த அடையாளங்களும் இங்க இருக்காது. ஏன்னா இங்க பெண்கள் ஹிஜாப் கட்டாயம் அணியணும், புர்கா கட்டாயம் அணியணுங்கிறது இங்க சட்டம் கிடையாது. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க பல முஸ்லிம் பெண்கள் பல வேலைகள்ல ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 10 மணி நேரங்கள்ல இருந்து 12 மணி நேரம் கூட அந்த பெண்கள் வேலை செய்ய தயாரா இருக்காங்க. இதோட சேர்த்து இந்த நாட்டு மக்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் லீவு கொடுத்தா அதை இவங்க ஹாலிடே மாதிரி கொண்டாடுறாங்க. இந்தோனேஷியால மொத்தம் 17,508 ஐலாண்டுகள் இருக்கு. சொல்ல போனா ஏசியாவிலேயே அதிக ஐலாண்டுகளை கொண்ட தேசத்துல இந்தோனேஷியா முதல் இடத்துல வருது. இதுல 6,000 ஐலாண்ட்ல மக்கள் இல்ல அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. இதை ஏன் இப்ப நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தோனேஷியால இருக்க ஜாவா ஐலாண்ட்ல உலகத்தின் மிகப்பெரிய காப்பர் மைன் அண்ட் கோல்டு மைன்கள்ல ஒன்னான தி கிராஸ்பர்க் மைன் இருக்கு. இந்த மைன்ல இருந்து கடந்த 2020 கணக்கெடுப்பு படி 809 மில்லியன் பவுண்ட் காப்பரும், 848,000 அவுன்ஸ் கோல்டும், 34,000 அவுன்ஸ் சில்வர்ஸும் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த நாட்டுல நேச்சுரல் ரிசோர்சஸ் அதிகமா இருக்கோ அந்த நாட்டுல செல்வம் பெருகும் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் அதுதான் உண்மையும் கூட. பட் இவ்வளவு வளங்கள் இருந்தும் இந்தோனேஷியா ஒரு ஏழை நாடு தான். ஏன்னா இந்த கோல்டு மைன்ல இருக்க கோல்டு எல்லாமே இந்தோனேஷியன் கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தது கிடையாது. இந்த கோல்டு மைனை அமெரிக்கா ஆல்ரெடி தனக்கு உலகத்தில் 12% முஸ்லிம்கள் வசிக்கும் இந்தோனேஷியால விபச்சாரமும் அதிகமா இருக்கு. எஸ், ஏசியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய அதிக விபச்சாரம் நடக்கும் பகுதியில இந்தோனேஷியாவும் ஒண்ணு. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏசியால இருக்க மற்ற கண்ட்ரீஸ் மாதிரி
மாதிரியே இங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. சோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அதிகமா இருக்கிற காரணத்தினால இங்க நைட்ல நிறைய தெருக்கள்லயும் நிறைய பாப்புலரான இடங்கள்லயும் பெண்களும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் விபச்சாரத்துல ஈடுபடுறத உங்களால பார்க்க முடியும். இந்தோனேஷியா உலகத்துல இருக்க எல்லாருக்குமே குறைஞ்ச செலவுல நிறைய அனுபவத்தை கொடுக்கற ஒரு நாடு. ஏன்னா நீங்க சமீப காலமா டிராவல் வீடியோஸ் நிறைய பார்த்திருப்பீங்க. அதுல நம்ம நிறைய பார்த்த வீடியோ பாலி. ஏன்னா இந்த பாலியில சுத்தி பார்க்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப கிளீனான பீச்சஸ், ரொம்ப சுவையான இளநீர், அற்புதமான கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் இந்த பாலிக்குள்ள இருக்கு. அண்ட் இதுல ஒரு சூப்பரான மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தோனேஷியால நீங்க அவ்வளவு பெருசா செலவு பண்ண வேண்டியது இல்ல. நீங்க செய்யற பெரிய செலவு அந்த நாட்டுக்கு போறதுக்காக நீங்க புக் பண்ற பிளைட் மட்டும் தான். அண்ட் 100% நான் ஷியூரா சொல்லுவேன், நீங்க பாலி போனா கண்டிப்பா சூப்பரான அனுபவத்தோட தான் வருவீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இங்க போய் இறங்கினதுல இருந்து நீங்க பாக்குற எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். சொல்ல போனா ரொம்ப பழமை வாய்ந்த புத்த கோயில்கள், லக்ஸுரி ஹோட்டல்ஸ் அப்படின்னு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் பாலியை பத்தி சொல்லிட்டே போகலாம். அண்ட் இந்த பாயிண்ட் காஃபி லவர்களுக்காக. ஏன்னா உலகத்திலேயே சிறந்த காஃபி கிடைக்கிற நாடுகள்ல இந்தோனேஷியாவும் ஒண்ணு. எஸ், பிரேசில், கொலம்பியா, வியட்நாம், எத்தியோப்பியா, இந்த நாடுகளுக்கு அப்புறமா இந்தோனேஷியா காஃபிக்குன்னு தனி பேரும் இருக்கு. இதனாலதான் ஸ்டார்பாக்ஸ் மாதிரியான கம்பெனிகள் இந்த நாட்டில இருந்து தன்னோட காபி கொட்டைகளை இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இந்தோனேஷியால இருக்க சுமத்ரா தீவுல நிறைய காஃபி ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிகள் அவங்களால பார்க்க முடியும். அண்ட் இங்க கிடைக்கிற காஃபி மத்த நாட்டு காஃபிகள் மாதிரி இல்லாம ஒரு தனி சிறப்பையும் ஒரு தனி டேஸ்டையும் வச்சிருக்கு. காஃபியை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நான் இந்த பாயிண்டையும் கண்டிப்பா பேசி ஆகணும். நாம பிகே பைட்ஸோட முந்தைய வீடியோக்கள்ல நிறைய வித்தியாசமான காஃபிகளையும் பார்த்திருக்கோம். அதுல ஒரு வித்தியாசமான காஃபி அப்படின்னு பார்த்தா விலங்குகளோட கழிவுல இருந்து உருவாக்கப்படுற காஃபி. எஸ், இந்தோனேஷியாவிலையும் இந்த மாதிரி ஒரு காஃபி உருவாக்கப்படுது. ஏசியன் பாம் சிவியன்ட் அப்படின்னு சொல்ற ஒரு நரி வகையை சார்ந்த ஒரு விலங்கோட கழிவுல இருந்து இந்தோனேஷியால ஒரு காஃபி தயாரிக்கப்படுது. பேசிக்கா காஃபி பீனை அந்த விலங்குக்கு சாப்பிட கொடுத்துருவாங்க. அந்த விலங்கு சாப்பிட்டு முடிச்சு அதுல இருந்து வர கழிவுல இருந்து தான் இந்த காஃபியை பண்ணுவாங்க. இந்த காஃபியோட விலை 1200 ரூபாய், அதுவும் ஒரு கப்புக்கு. அழகான காடுகளையும் அழிவில்லாத வளத்தையும் வச்சிருக்க இந்தோனேஷியா இப்போ காடுகளை அழிக்கவும் தயாரா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீன் பிடித்தல், காஃபி பீன் தயாரித்தல் அந்த மாதிரி மட்டும் இல்லாம இன்னொரு பிசினஸும் இங்க ரொம்பவே ஃபேமஸ், அதுதான் பாம் ஆயில் ப்ரொடக்ஷன். இந்த பாம் ஆயில் ப்ரொடக்ஷனுக்காக இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் பனை மரங்களை நட ஆரம்பிச்சாங்க. இப்போ காடுகளை அழிச்சு அந்த நிலப்பகுதியில பனை மரங்களை நடுறாங்க. இந்த மாதிரி காடுகளை அழிக்கிறதுனால அங்க இயற்கை வளங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது. இந்த மாதிரி தயாரிக்கப்படுற பாம் ஆயில்கள் இந்தோனேஷியால மட்டும் இல்லாம ஏசியா ஃபுல்லாவும் அண்ட் யூரோப்ல இருக்க பல கண்ட்ரிகளுக்கும் இவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்தோனேஷியா முஸ்லீம் நாடு தான் அப்படின்னு ஒத்துக்கிற அளவுக்கு இருக்க ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்த முஸ்லீம் நாடுகள் மாதிரியே இங்கேயும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு மரண தண்டனை நிச்சயம். அது நீங்க இந்தோனேஷியாக்காரரா இருந்தாலும் சரி, இல்ல இந்தோனேஷியாவை சுத்தி பார்க்க வந்த டூரிஸ்டா இருந்தாலும் சரி, மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாரபட்சமே பார்க்காம மரண தண்டனை வழங்கப்படுது. அப்போ இங்க ட்ரக்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்ல, கண்டிப்பா இருக்கு. கள்ள மார்க்கெட்ல இங்க நிறைய ட்ரக்ஸ்கள் உலாவறதுனால இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கு இந்தோனேஷியா. ஐயோ, அப்ப மத்த முஸ்லீம் கண்ட்ரிகள் மாதிரி தண்டனைகளும் ரொம்ப கொடுமையா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும், பட் நீங்க ஏழையா இருந்தா. எஸ் மை டியர் விகே பைட்டிஸ், இங்க பணக்காரங்களுக்கு ஜெயில் தண்டனை என்னமோ உண்டு, பட் ஜெயில் வாழ்க்கை மத்த கைதிகள் மாதிரி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நீங்க பணக்காரரா இருந்தா நீங்க சிறை வைக்கப்பட்டிருக்க அறையோட சாவி உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம உங்களோட ரூம்ல பெட், ஏசி, மைக்ரோ ஓவன், சேரு, டேபிள், டிவி வித் கேபிள் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி எல்லா அம்சங்களோட கூடிய ஒரு 5-star ஹோட்டல் ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல. இதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசியாவிலேயே மிகப்பெரிய புத்த கோவில் இந்தோனேஷியால தான் இருக்கு. இந்த கோவில் நிலப்பரப்புல இருந்து 2060 மீட்டர் உயரத்துக்கு இருக்கும். பார்க்க ஒரு மலையை கொடைஞ்சு கோவில் செஞ்ச மாதிரி இருக்கும். இந்த கோவில்ல மொத்தம் 9 அடுக்குகள், 9 அடுக்குக்கு மேலதான் கோபுரங்கள் இருக்கும். இங்க தியானம் பண்றதுக்காகவும் சுத்தி பாக்குறதுக்காகவும் ஏகப்பட்ட ஏசியா மக்கள் இங்க வராங்க. இது 9ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு கோவில். இந்த கட்டிடக்கலையை பார்க்கும் போதும் இந்த புத்த மதத்தை இவங்க பேணி காக்கிறதையும் பார்க்கும் போது இந்திய கலாச்சாரம் நம்ம நாட்டுல அழிஞ்சு போயிட்டாலும் மத்த நாட்டுல ஃபாலோ பண்ணப்படுது அப்படிங்கிறது தெரிய வருது. இந்தோனேஷியால டூர் போகும் போது நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உணவு பழக்கம் மட்டும்தான். ஏன்னா டூரிசத்துல மட்டும் இந்தோனேஷியா வித்தியாசமா இல்ல, உணவு பழக்கங்கள்லயும் இவங்க ரொம்பவே வித்தியாசமா இருக்காங்க. இவங்க வெட்டி கிளிகள், தவளைகள், இந்த மாதிரி நிறைய அன்யூஷுவலான விஷயத்தை சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம முஸ்லீம் மதத்தை பொறுத்த வரைக்கும் நாய்களை சாப்பிடுறதும் பன்றிகளை சாப்பிடுறதும் மதத்துக்கு எதிரானது. பட் இந்த நாட்டுல இதெல்லாம் அவைலபிளா
தான் இருக்கு. பட் ஆபியஸா இது எல்லாம் முஸ்லீம்கள் தொடறது கிடையாது. அவங்கள தவிர மீதி எல்லாருமே இந்த மாதிரியான வினோதமான உணவு பழக்கங்களை வச்சிருக்காங்க. அண்ட் கமோடோ டிராகன் அப்படின்னு சொல்லப்படுற உடும்பு வகையை சேர்ந்த ஒரு விலங்கு இந்தோனேஷியால இருக்கு. இது 3 மீட்டர்கள் வரைக்கும் வளரும். இது விஷம் வாய்ந்த ஒரு உயிரினமும் கூட. இந்த உயிரினம் கமோடோ அப்படிங்கிற ஐலண்ட்ல மட்டும்தான் இருக்கு. இதை இவங்க இன்னும் பேணி காத்துட்டு வராங்க. சோ அவ்வளவுதான் மை டியர் பீக்கா பெட்டிஸ், இந்தோனேஷியா பத்தின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை அடிங்க, மிதிங்க, உதைங்க, என்ன வேணா பண்ணுங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவ்வளவுதான். சோ இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணின ஒரிஜினல் பீகே பெட்டிஸ்க்காக இந்த போனஸ் பாயிண்ட். இந்தோனேஷியால யூஸ் பண்ணப்படுற கரன்சியோட பேரு இந்தோனேஷியன் ருபியா. இதுதான் உலகத்திலேயே 3வது மிக குறைந்த பண மதிப்பை கொண்ட ஒரு கரன்சி. இந்த 191 இந்தோனேஷியன் ருபியாவை சேர்த்தாதான் இந்தியாவில 1 ரூபாவுக்கு சமமாகும். அண்ட் இந்தோனேஷியாவை நீங்க சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்தியால இருந்து போறவங்களுக்கு விசா இல்லாம உங்களால 30 நாட்களுக்கு இந்தோனேஷியாவை சுத்தி பார்த்துட்டு வர முடியும். அப்படி ஒருவேளை நீங்க இந்தோனேஷியாவை தனியா சுத்தி பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு வெறும் 65,000 ரூபாய்கள் மட்டும்தான் செலவாகும். ஏன், இதை விட குறைவா செலவாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். நான் உங்க பிகே. இது நம்ம பிகே பைட்ஸ்.